பொதுக்காலம் 17 வாரம் வியாழக்கிழமை. அன்புக்குரியவர்களே, ஒரு முறை கிருபானந்த வாரியார் ஒரு கிராமத்தில் மாணிக்க வாசகரை பற்றி சொற்பொழிவு நிகழ்த்தி கொண்டிருந்தாராம். நரியை பரியாக்கியது பற்றி, அதாவது குதிரையாக்கியது பற்றி அவர்களுக்கு விளக்கிக் கொண்டிருந்த பொழுது அங்கிருந்தவர்களை பார்த்து, சர்க்கஸில் எல்லா மிருகங்களும் உண்டு, ஏன் நரியை மட்டும் வைத்திருப்பதில்லை என்று கேட்டார். அங்கிருந்தவர்களுக்கு பதில் தெரியவில்லை. அப்பொழுது கிருபானந்த வாரியார், ஒரு மிருகம் எத்தகைய கொடூரமான மிருகமாக இருந்தாலும் பழக்கியவுடன் சாதுவாகிவிடும், மேலும் எத்தகைய கொடூர மிருகத்தையும் பழக்கி சாதுவாக மாற்றிவிடலாம். ஆனால் நரி தந்திரமானது, அதை மாற்ற முடியாது. நாம் அதை மாற்ற நினைத்தால் அது நம்மை மாற்றிவிடும். ஆனால் அப்படிப்பட்ட நரியை கூட பரியாக்கியவர், குதிரையாக்கியவர் எம்பெருமான். அவனால் செய்ய முடியாது, இந்த உலகத்தில் எதுவுமே இல்லை என்று சொன்னாராம். அன்பிற்குரியவர்களே, இன்றைய முதல் வாசகத்தில் குயவன் பானையை தமது விருப்பத்திற்கு ஏற்ப வனைவது போல, இறைவனும் தாம் விரும்பியபடி மக்களுக்கு, இஸ்ரேல் மக்களுக்கு செய்ய முடியும் என்ற கருத்தை நாம் பார்க்கின்றோம். இறைவன் அனைத்தையும் விட உயர்ந்தவர், மேலானவர் என்பதை இங்கு சுட்டிக்காட்டப்படுகின்ற செய்தி. வெளிப்படையாக பார்க்கின்ற பொழுது மனிதர்களாகிய நமக்கு சுதந்திரம் கொடுக்கப்பட்டுள்ளது என்பதையும், அந்த சுதந்திரத்தை பயன்படுத்தி நாம் விரும்பினால் கடவுள் நம் வாழ்வை செதுக்க அனுமதிக்கலாம், இல்லையேல் அவரை புறந்தள்ளலாம் என்பதையும் நாம் அறிவோம். எனினும் மனித சுதந்திரம் எல்லையற்றது அல்ல என்பதையும், நாம் விரும்புகின்றோமோ இல்லையோ கடவுளின் கரங்களுக்கு அப்பால் நாம் செல்ல இயலாது என்பதையும் புரிந்து கொள்ள இன்றைய நாளில் அழைக்கப்படுகின்றோம். ஒரு உதாரணம், ஒரு குறிப்பிட்ட திசையில் தொடர் வண்டி போய்க் கொண்டிருக்கிறது, அதில் பலர் பயணிக்கின்றார்கள். ஒரு வகையில் பார்த்தால் அந்த தொடர் வண்டியில் பயணிக்கின்ற மனிதர்களுக்கு சுதந்திரம் இருக்கிறது. அதாவது அவர்கள் விரும்பினால் ஒருவர் ஒருவரோடு நன்றாக பேசி சிரித்து பரஸ்பர உறவோடு பயணிக்கலாம், அல்லது ஒருவரை ஒருவர் கண்டுகொள்ளாமல் புத்தகங்களில் மூழ்கியோ அல்லது தங்களது கனவுலகில் சஞ்சரித்துக் கொண்டோ பயணிக்கலாம், அல்லது சண்டை போட்டுக் கொண்டு பயணிக்கலாம். இதற்கான சுதந்திரம் அவர்களிடம் உள்ளது. ஆனால் இன்னொரு வகையில் பார்க்கின்ற பொழுது அவர்களுக்கு சுதந்திரம் கிடையாது. தாங்கள் பயணிக்கின்ற தொடர் வண்டி எந்த திசையில் பயணிக்க வேண்டும் என்பதை பயணிகள் தீர்மானிக்க முடியாது. தொடர் வண்டி இடத்தில் இறைவனையும், பயணிகள் இடத்தில் நம்மையும் வைத்து சிந்திக்கலாம். நம் ஒட்டுமொத்த வாழ்வு இறைவனது கரத்தில் இருக்கிறது. அவர் முழுமையை நோக்கி நம்மை நடத்திச் செல்கின்றார். நம் வாழ்வில் நடக்கும் நிகழ்வுகள் அனைத்துமே முழுமையை நோக்கி பயணிக்க இறைவன் நமக்கு விடுக்கும் அழைப்புகளே. இப்படிப்பட்ட பயணத்தில் இறைவனது திட்டத்தோடு நம்மை ஐக்கியப்படுத்திக் கொண்டு சக மனிதர்களோடு நல்ல உறவில் வாழ்ந்து கொண்டும் பயணிக்கலாம். அப்பொழுதெல்லாம் குயவர் வடிவமைக்க விரும்பும் மற்களமாக நாம் இருக்கிறோம் என்ற அர்த்தம். அவ்வாறில்லாமல் மனம்போன போக்கின்படி வாழ்ந்து சண்டையிட்டுக் கொண்டும் எதிர்மறை மனப்பான்மையோடும் கசப்புணர்வோடும் பயணிக்கலாம். அப்பொழுதெல்லாம் நாம் குயவர் விருப்பத்திற்கு ஏற்ப அமையாத மக்களமாக இருக்கிறோம் என்ற அர்த்தம். இஸ்ரேல் மக்கள் ஏறத்தாழ அவ்வாறுதான் இருந்தார்கள். இருப்பினும் ஒரு குயவர் தன் விருப்பப்படி மக்களம் அமையும் வரை மீண்டும் மீண்டும் முயற்சி எடுப்பது போல, இறைவனும் நமது முழுமைத்தன்மையை நாம் கண்டுகொள்வது வரை நம்மை விடுவதில்லை. அதற்கான வாய்ப்புகளை வெவ்வேறு வடிவங்களில் தொடர்ந்து வழங்கிக் கொண்டே இருக்கின்றார். இதே கருத்தை நமது இந்து சகோதரர்கள் பல பிறப்புகள் பின்னணியில் இவ்வாறு சொல்கிறார்கள், ஒருவர் முக்தி அடைகின்ற வரையில் மீண்டும் மீண்டும் பிறந்து கொண்டே இருப்பார் என்று. எனவே நாம் எப்படிப்பட்டவர்களாக இருந்தாலும் நம் வாழ்வு கடவுளின் எல்லைக்குள் தான் இருக்கிறது என்பதை நமக்கு கொடுக்கப்படுகின்ற செய்தி. இன்றைய நற்செய்தியில் கூட நல்லவற்றையும் தீயவற்றையும் எடுத்துக் கொண்டு வரும் வலை பற்றி வாசிக்கிறோம். இறைவனது கரத்தில் அனைவருமே இருக்கின்றார்கள் என்பதை அங்குள்ள செய்தி. இவ்வாறு அவரது எல்லைக்குள் வாழும் நாம் அவரது விருப்பத்திற்கும் திட்டத்திற்கும் ஏற்ப வாழ்வை அமைத்துக் கொள்வதுதான் புத்திசாலித்தனமானதாகவும் சிறந்ததாகவும் இருக்க முடியும். ஜபம், இறைவா எம்மை உருவாக்க நீர் எடுக்கும் முயற்சிகளுக்கு நாங்கள் ஒத்துழைப்பு கொடுக்க வரம் தாரும். ஆமீன்.